வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மென்டைன் மாஸ் எபிசோட் 6 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஏறி நான் உட்காந்து இருக்க போட்டுக்கு துடுப்பு போட்டுட்டு திருப்பி இப்போ ஹைலாண்டுக்கே வராங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டாக்டர் சாராவோட வீட்டுக்கு போய் ஏறி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரயிலையும் நானும் உட்காந்து போட்டில் பேசிகிட்டு இருந்தோம். காலைல சூரியன் உதயமானவனே அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டானே. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உனக்கு கேட்குறதுக்கு ஏதோ கதை மாதிரி தான் தெரியும், ஆனால் இதெல்லாம் நடந்த உண்மை என்ன நம்மன்னு அதுக்கு டாக்டர் சாரா சொல்கிறாங்க. 17th century நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு. ஒரு ஊரில் 2 இடத்துல பிரசவம் பார்த்துருந்தாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் சேர்ந்து பிரசவம் பார்த்தாங்க, இன்னொன்று ஊரில் இருக்க லேடிஸ்லாம் வந்து பிரசவம் பார்த்தாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்த பிரசவத்தில் தான் நிறைய பேர் வந்து செத்துட்டே இருந்தாங்க. இது அந்த ஊரில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். எதனால ஹாஸ்பிட்டலில் பார்க்குற பிரசவம் நிறைய பேர் சாவுறாங்கன்னு அவரால் கடைசி வரைக்கும் ஒரு பதிலை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியாக அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதுக்கான பதில் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் பிரசவம் பார்க்குறதுக்கு முன்னாடியும் பார்த்ததுக்கப்புறமும் கை கழுவாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பிரசவம் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா சோப் போட்டு சுட தண்ணியில் உங்கள் கையை கழுவிட்டு போங்கன்னு இந்த வார்த்தையை அந்த டாக்டர் சொன்னவனே அவரோட கூட இருக்க சயின்டிஸ்ட்னால அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு சொல்லி அவரை ஒரு ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலே அவர் இறந்துட்டார். ஆனால் பார்த்தோன்னா இதுதான் கடைசியில் உண்மையான விஷயமே. அவங்க வந்து கை கழுவாமல் இருந்தனால தான் அந்த ஜெர்ம்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி பிரசவம் பார்த்தவங்களாம் இறந்துருக்காங்கன்னு. அதாவது அந்த டாக்டர் உண்மையை சொல்லும் போது அந்த உண்மையை பற்றி யாருக்குமே புரியல, அந்த டாக்டரே கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நீ சொல்கிற விஷயம் கூட அப்படிதான் இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப குரேசியாக இருக்குது, ஆனால் நான் உன்னை நம்புறேன்னு அவங்களோட அம்மா பிளட் சாம்பிளை எடுத்து சூரியனுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. சூரிய ஒளி பட்டவுடனே அவங்களோட பிளட் சாம்பிள் அப்படியே பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டாக்டர் சாரை எரின்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட பிளட் சாம்பிளையும் நான் கலெக்ட் பண்ணி மெயின்லேண்டுக்கு அனுப்பலான்னு வச்சுருந்தேன், அதுவும் சூரிய ஒளி பட்ட உடனே இதே மாதிரி தான் காற்றோட காற்றா கரைஞ்சி போயிடுச்சுன்னு. இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் சாராவோட அம்மா மைலி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களோட வயசெல்லாம் குறைஞ்சி பார்க்குறதுக்கே ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க. இதை பார்த்து எரின் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. இப்போ டாக்டர் சாரா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் எரின்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இபிபின்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் வந்தாலே பீப்பிள்லாம் சன்லைட்டுக்கு ரொம்ப அலர்ஜி ஆவாங்க. ஆனால் இந்த கண்டிஷன் அதுலேருந்து ரொம்பவே மாறுபட்டுருக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா உங்களோட உடம்பு ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த ஐலாண்டில் இருக்க எல்லாரும் கூட அந்த டிசீஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எல்லாரோட உடம்புலையுமே பார்த்தோன்னா அது ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அம்மாவோட உடம்புல அதிகமாக இருக்கிறனால அதனால் சைடு எஃபெக்ட் தான் அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி இளமையாயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது ரயிலியோட உடம்பு ஃபுல்லாக பரவுனனால தான் சூரிய ஒளி பட்டவுடனே அவன் இறந்துருக்கலான்னு. அதுக்கு மில்லி கேட்குறாங்க, இது ஒரு வைரஸ் நீ சொன்னல, அப்போ இது தன்னாலே குணமாயிடுமானு. அதுக்கு சாரா சொல்கிறாங்க, அது எனக்கு சரியா தெரியல, எனக்கு இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணாதான் இதை பற்றி விஷயங்கள்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு. இப்போ ஏரின் டாக்டர் சாரா பார்த்து கேட்குறாங்க, இந்த விஷயம் என்னோட உடம்புக்குள்ளே வந்தனால தான் என்னோட கருவு கலைஞ்சிடுச்சான்னு. அதுக்கு டாக்டர் சாரா சொல்கிறாங்க, ஆமாம், உன்னோட உடம்புல இருக்கிற உன்னோட கரு பார்த்தனா அதாவது உன்னோட குழந்தை வந்து உடம்புக்கு ஒரு ஏலியன் மாதிரி, இந்த விஷயம் உடம்புக்குள்ளே வந்தனால ஏலியன் மாதிரி இருக்க எல்லா விஷயத்தையும் அழிச்சு உன்னோட உடம்பை வந்து நல்லா செயல்பட வச்சிருக்கு. ஸோ ஆமாம், உன்னோட குழந்தை இறந்ததுக்கு காரணம் இந்த விஷயம் தான். நெக்ஸ்ட் ரயிலியோட அப்பா அம்மா எட் அண்ட் நானி ரெண்டு பேரும் அவங்க தூக்கிறது வந்து முடிச்சு பார்க்குறாங்க. அவங்க பெட்டில் ஒரு லெட்டர் இருக்குது, அதாவது ரயிலி வந்து அவங்க ரெண்டு பேருக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். ஆல்சோ அவன் தம்பிக்காக ஒரு லெட்டர் எழுதி அவன் முன்னாடி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ பே ஃபாதர் பாலை பார்க்க வர, அப்போ ஃபாதர் பால் சொல்கிறாரு, ரயிலி செத்துட்டான் அதை என்னால் உணர முடியுது, எப்படி லீசாவால் ஏஞ்சி நடக்க முடியுமோ அன்றைக்கி என்னால் உணர முடியுது, அதே மாதிரி இன்னைக்கு காலையில் சூரியன் உதயமாக போது அதில் ரயிலி இறந்துட்டான்னு என்னால் உணர முடியுது. அதுக்கு பேவ் சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதாவதுக்கு அவனுக்கு கொடுத்துருக்கிற சக்தியை அவனால் புரிஞ்சிக்க முடியல, எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம்னு அவனுக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம சர்ச்சில் செய்ய வேண்டிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக எல்லா விஷயத்தையும் நான் தயார்படுத்துகிறேன், நீங்கள் அதிலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. நெக்ஸ்ட் எட் ஃபாதர் பாலை பார்க்குறதுக்காக அவரோட இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பெவ் அண்ட் மேயர் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. எட் வந்து ஃபாதர் பால் கிட்ட சொல்கிறாரு, நான் தனியாக அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு. உடனே அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளில போகிறாங்க. அப்போ எட் வந்து ஃபாதர் பால் கிட்ட ரயிலி எழுதி வச்சிருந்த லெட்டர்லாம் கொடுக்குறாரு, என்னோட பையன் நேற்றுலேருந்து ஆளே காணோம், கடைசியாக இன்னைக்கு கண் முடிச்சு பார்க்கும்போது எங்களோட பெட்டில் இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கான், கொஞ்ச நாளாக நீங்கள் தான் அவங்க கூட தெரப்பி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு இப்போ என் பையன் நினச்சி ரொம்பவே பயமாக இருக்குது, இந்த லெட்டர்லாம் நான் படித்து பார்க்க போது இது ஏதோ ஒரு குட் பாய் சொல்கிற மாதிரியே இருக்குது, அவன் இப்போ எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு எனக்கு சுத்தமாக தெரியல, ஒருவேளை அவன் தப்பான முடிவு எடுத்துருப்பானான்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு ஃபாதர் பால் சொல்கிறாரு, அதை பற்றிலாம் நீ எதுவுமே கவலைப்பட தேவையில்ல,
நீ எதுக்காக அந்த மாதிரி நினைச்சு பயப்படுற, நீ அப்படிலாம் நினைக்க வேணாம், நீ ஒரு பாசிட்டிவ் வேல திங்க் பண்ண, அவன் டெஃபினட்டாக நல்லா தான் இருப்பான். ஒரு வேளை அவன் ஷிப்பை எடுத்துகிட்டு எங்கேயாவது மெயின் லேண்டில் போய் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அவனே கொஞ்சம் நாள் ஆனால் வந்துடுவானே. அப்போ ஏன் வந்து சொல்கிறாரு, ஃபாதர் மோன்சிங்கருக்காகவும் அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அது என்னென்ன படிக்கவே இல்லைன்னா அந்த லெட்டரை வந்து இப்போ ஃபாதர் பால் கிட்ட கொடுக்குறாரு. ஃபாதர் பால் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. அதில் ரயிலி என்ன எழுதி வச்சிருக்குன்னா, நம்மளாம் எதுவுமே இல்லாமல் தான் வந்து கடைசியில் எதுவுமே இல்லாமல் தான் போகணும். நெக்ஸ்ட் ஏரி நானே அவங்களோட வீட்டில் மீட் பண்ணி சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி மெயின்லேண்டுக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஏன் கூட வர முடியுமானு அதுக்கு ஆனி சொல்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி சர்ச்சில் வந்து ஈஸ்டருக்கான மாஸ் இருக்குது, நாங்கள் எல்லாருமே நைட்டு போக போகிறோம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ரயிலே நேற்றுலேருந்து நான் பார்க்கவே இல்லை, அவன் ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், பேசாமல் நீ ரயிலி கூட பேச முடிஞ்சால் அவனை கூட்டிகிட்டே என்னோடய வீட்டுக்கு வாயன், சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு போகலான்னு. அப்போ ஏரின்னு சொல்கிறாங்க, உங்கள் பையன் உயிரோடு இல்லை, உங்கள் பையன் ரயிலி வந்து இறந்துட்டான்னு. இதை கேட்ட உடனே நீ செம்மையாக கடுப்பாக வராங்க, நீ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருந்த, ஆனால் அந்த காலத்துலலாம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தோம், ஆனால் என் பையன் இப்போ செத்துட்டான்னு சொல்கிறேன்னு கோவத்தில் எரினை கண்ணாப்பின்னு திட்டி விரட்டி விடுறாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் சாரா ஷெரீஃபா அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துட்டுருக்கு, அதாவது சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் ரொம்பவே ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நான் நினைக்கிறேன், அதை பற்றி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமானு. அதுக்கு ஷெரீஃப் சொல்கிறாரு, என்ன பார்த்தா உனக்கு என்ன காமெடியாக தெரியுது, ஆல்ரெடி நான் முஸ்லீம் கிறிஸ்டியனை எகுத்துறேன்னு என்ன ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது என்னோடய சின்ன வயசில் 21 வயசில் தான் ட்வின் டவர் அட்டாக் வந்து அமெரிக்காவில் நடந்துச்சு, அப்போ எல்லாரும் அது காரணம் முஸ்லீம் தானே, எங்களையும் பார்த்தோன்னா அமெரிக்காவில் இருக்க முஸ்லீமே தீவிரவாதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கெட்ட பேரை தான் மாற்றணும்னு தான் நான் வந்து போலீஸ் ஆகலானே முடிவெடுத்தேன், என் கூட இருக்கிற ஃபேமிலிலாம் சொன்னாங்க நீ இந்த நாட்டுக்காக உழைக்காத, அவங்க நீ என்ன தான் பண்ணாலும் உன்னை தப்பாக தான் பேசுவாங்கன்னு. ஆனாலும் நான் அவங்களோட பேச்செல்லாம் கேட்காம போலீஸான ரொம்ப வருஷம் கடுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா டெரரிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நானே போய் அமெரிக்காக்காக வேலை செஞ்சிருந்தேன், நானே எவ்வளவோ விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சேன். ஆனால் அப்போ பார்த்தேன்னா நிறைய பேர் வந்து முஸ்லீம்னா போலீஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அமெரிக்காக்காரங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை இவனுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்களோ, அதாவது முஸ்லீம்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்க போலீஸ்குள்ளே வந்து அவங்க மூலியமாக அமெரிக்காவும் ஆட்டி வைக்கலான்னு பிளான் போடுறாங்களோன்னு எங்களோட ஃபோன் கால் எங்களையும் பார்த்தோன்னா பின்தொட தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் என்ன தான் பண்ணாலும் இவங்க என்ன நம்பவே மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு டீ ப்ரமோஷன் கொடுத்துட்டு திருப்பி என்ன டிராஃபிக் போலீஸ் அந்த மாதிரி சாத வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஐலாண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன், இந்த ஐலாண்டில் எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு தெரிஞ்சு சம்பளம் ரொம்ப கம்மின்னு தெரிஞ்ச கூட தான் நான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். எதுக்காக தெரியுமா, அதாவது என்ன யாரும் இங்கே தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு. ஆனால் இந்த ஊருக்கு வந்தக்கப்புறம் கூட பார்த்தேன்னா இந்த ஊரில் இருக்க எல்லோரும் என்ன ஒசாமா பின் லேடன் மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க, என்னை பார்த்தா ஒரு தீவிரவாதி மாதிரியாக இருக்குது, என் லைஃப் ஃபுல்லாக இந்த கண்ட்ரிக்காக தான் நான் வேலை செஞ்சுருந்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் யாரும் என்ன நம்பவே இல்லை. சொல்ல போனால் என்னோடய கதையை பற்றி கூட இந்த ஐலாண்டில் இருக்க யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து அவங்களா பேசினதே இல்லைன்னு. இந்த ஐலாண்டில் இருக்கிறவங்கனா என்ன நம்ப மாட்டாங்க தான், நான் இப்போ வரைக்கும் கன் இல்லாமல் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு. அப்போ டாக்டர் சாரா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, ஆனால் சென்ட் பேட்ரிக்கில் ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது, அது உங்களாலே உணர முடியும், அதாவது இந்த ஐலாண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கேன்னு. நானே அந்த விஷயம் தப்பாக தான் இருக்கணும்னு பார்க்குறேன், நான் வந்து மெயின்லேண்டுக்கு போய் ரிசர்ச் பண்ண போகிறேன், ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சாரா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் சாரா மில்லி அண்ட் எரியன் மூணு பேரும் இந்த ஐலாண்டை விட்டு வெளில போகலான்னு ஹார்பருக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு போட்டுமே இல்லை, பக்கத்தில் ஸ்டர்ஜ் உட்காந்து அவனோட போட்டை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். டாக்டர் சாரா கேட்குறாங்க, இன்றைக்கி வர வேண்டிய போட்டெல்லாம் எங்கன்னு. அதுக்கு ஸ்டர்ஜ் சொல்கிறான், போட்டெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிருக்குன்னு தான் மேயர் வந்து அனுப்பி விட்டுருக்காரு, போட்டெல்லாம் நாளைக்கு தான் வரும்னு. அப்போ டாக்டர் சாரா கேட்குறாங்க, சரி உன்னோட போட்லையாவது என்னை கூட்டிகிட்டு போகலாமா, அதாவது நீ ஒரு ஃபிஷர்மேன் தானே, அந்த போட்டில் என்னை கூட்டிகிட்டு போக முடியுமானு. அதுக்கு ஸ்டர்ஜ் சொல்கிறான், இன்றைக்கி ஈஸ்டர் விஜயில் இருக்கனால நானும் இந்த ஐலாண்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், எல்லாருமே வந்து ஐலாண்டில் இருக்க சர்ச்சுக்கு தான் போக போகிறாங்க, ஸோ நீங்களும் அந்த இடத்துக்கே போங்கன்னு. நெக்ஸ்ட் நைட் ஆகிடுச்சு, ஷெரீஃப் அவரோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பவர் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டர்ஜுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்க போது ஸ்டர்ஜ் சொல்றான், எனக்கு ஒன்றும் தெரியல, ஒருவேளை ஏதாவது கேபிள்லாம் கட்டாக இருக்கலாம், நாளைக்கு தான் அந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும்னு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஸ்டர்ஜ் அண்ட் மேயர் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஐலாண்டோட மொத்த பவர் சப்ளையுமே கட் பண்ணிட்டாங்க, அதாவது ஐலாண்டில் இருக்க எல்லாரையும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர வைக்கணும் தான் பிளான், கரண்ட் இல்லைனா அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் இருக்கும், ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம சர்ச்சுக்கே போயிடலான்னு எல்லாரும் வந்துருவாங்கன்னு. நெக்ஸ்ட் பார்த்தா செல்ஃபோன் டவரோட பவரை வேறு இப்போ ஸ்டர்ஜ் அண்ட் மேயர் ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் ஷெரீஃப் அவரோட வீட்டில் தொழுவி முடிக்கிறாரு. அப்போ அலி ஷெரீஃப் கிட்ட கேட்குறான், இன்னைக்கு ஈஸ்டர், நான் சர்ச்சுக்கு போகலான்னு ஆசைப்படலான்னு. அதுக்கு ஷெரீஃப் சொல்கிறாரு, இன்னைக்கெலாம் நீ போவானா வீட்டிலே இருன்னு. அப்போ அலி சொல்கிறான், இல்லை இன்னைக்கு சர்ச்சில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு ஃபாதர் பால் சொன்னார். ஆல்சோ ஈஸ்டர் ஒட்டு மொத்த ஊரே அந்த இடத்துல தான் இருக்கும், நீங்களும் ஏன் கூட வாங்கினேன். இப்போ தான் ஷெரீஃபுக்கு டவுட்டு ரொம்ப அதிகமாகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்டர் சார் அவங்கள சென்ட் பேட்ரிக்கை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வேறு ஏதோ அதிசயம் நடக்க போகுதுன்னு ஃபாதர் பால் சொல்லியிருக்கானா, உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்ட் சான்ஸ் தான் ஷெரீஃப் இப்போ உள்ள போறதுக்கு சம்மதிக்கிறாரு. நெக்ஸ்ட் டாக்டர் சாரா ஏரியன் கிட்ட சொல்றாங்க, இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு, இப்போ செல்போன் டவர் வேலை ஒர்க் ஆகல, அது மட்டும் இல்லாமல் ஐலாண்டை விட்டு நம்ம வெளில போறதுக்கான போட்டும் இல்லை, ஸ்டேஜை கூட்டம் அவன் வேற இன்னைக்கு ஈஸ்டர்னு வரமாட்டேன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் பார்க்க போது ஏற்கனவே இவங்க ஏதோ பிளான் பண்ணி இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சர்ச்சுக்கு வர வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி தெரியுதுன்னு. அப்போ மைலி சொல்றாங்க, கவலைப்படாத, நான் தான் அவகிட்ட சொன்னேன்ல இனி நம்ம அந்த சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு, நம்ம போகாம இருப்போனே. அப்போ எரின் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் அந்த சர்ச்சுக்கு போகணும், எதனால தான் ரயிலி வந்து அவனோட உயிரை எனக்காக தான் தியாகம் பண்ணியிருக்கான், கடைசியாக என்னை இந்த இடத்த விட்டு போக சொன்னான், ஆனால் நான் போக மாட்டேன், போனால் அவன் எதுக்காக இறந்தான்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிப்பேன், கண்டிப்பாக நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஊருக்கு வெளில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டு பாடிக்கிட்டு கையில் கேண்டில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஈஸ்டரை கொண்டாடிக்கிட்டு ரோட்லேருந்து அப்படியே சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு ஒருத்தர் வீட்டில் எல்லோரையும் அவங்கள ஜாயின் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்த ஊரே இப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஃபாதர் பால் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதனால நான் கோல்டு கலர் சூட் போட்டிருக்கேன், நான் முதல்ல இங்கே வந்தேன் தெரியுமா, அன்னி கூட இது தான் போட்டிருந்தேன், அன்றைக்கி நான் அந்த காரணத்தை யாருக்கிட்டையும் நான் சொல்லலை, இப்போ நான் அந்த காரணத்தை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ நாளாக ஒரு பொய் சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது மோன் சிங்கருக்கு உடம்பு சரியில்லைன்னு. அது உண்மை இல்லை, மோன் சிங்கர் ரொம்பவே நல்லா தான் இருக்கார், உண்மையாக சொல்ல போனால் மோன் சிங்கரை நான் தான், நான் திருப்பி இளமையாயிட்டேன், இது எல்லாமே கடவுளோட கரிசனம் தான், கடவுளோட பக்தி இருந்தால், அதாவது கடவுளோட வழி என்னன்னு நம்ம பின்பற்றினா என்ன மாதிரியே உங்களோட மனுஷ உடம்பு இறந்துடும், ஆனால் உங்களோட ஆத்மா உடம்பு வந்து உங்களோட மனுஷ உடம்புக்குள்ளே வந்துடும், எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நீங்கள் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வைங்கன்னு. இப்போ ஷெரீஃப் அவரோட பையனை கூட்டிட்டு சர்ச்சை விட்டுட்டு வெளியில் போகலான்னு பார்க்குறாரு. டோர் பக்கத்தில் வந்து ஏஞ்சல் நின்றுட்டுருக்கு, அதுவும் ஃபாதர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்ருக்கு, அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷெரீஃப் திருப்பி அவரோட இடத்துலேயே வந்து நிற்கிறாரு. அப்போ ஃபாதர் சொல்கிறாரு, இந்த ஏஞ்சலை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, இந்த ஏஞ்சல் தான் அதோட ரத்தத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்கு, அந்த ரத்தத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முடியுமா, நம்ம சாக வரம் பெற்றலான்னு. இப்போ ரத்தத்தை கொடுத்த ஸ்டர்ஜும் திருப்பி பழைய பழி ஏன்ச்சிட்டான், எல்லாருமே இப்போ அப்படியே இந்த ஆச்சரியத்தை பார்த்து உறஞ்சி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பேப் ஒன் மேயர் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போய் ஏஞ்சலோட ரத்தத்தை உன்ன நிறைய கிளாஸில் ஊற்றி வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வந்து சர்ச்சில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. இப்போ அலி வந்து அதை குடிக்கலான்னு வரான். அப்போ ஷெரீஃப் வந்து அலி கையில் இருக்க டம்ளரை தட்டி விட்டுட்டு வான்னு வெளியில் கூட்டு போக பார்க்குறாரு. அப்போ ஃபாதர் வந்து தடுக்கிறாரு, நீங்கள் வந்து ஏஞ்சலை மீறி செய்கிறீங்க, உங்கள் பையன் வந்து கடவுளை அலையிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸை நீங்களே கெடுத்துக்காதீங்கன்னு. இப்போ எல்லாரும் வழியை மறைச்சிட்டு இருக்கனால ஷெரீஃப் வந்து அவர் பாக்கெட்டில் இருக்க கன்னை எடுக்கிறாரு. நீ மட்டும் இப்போ வழி உள்ளனா ஒன்றையும் சுட்டுருவான், உன் ஏஞ்சலையும் சுட்டுருவோன்னு மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் நம்ம ஷெரீஃபை பிடிச்சிடுறாங்க. ஷெரீஃபோட கன் வந்து கீழே விழுந்தது. அப்போ அலி வந்து அந்த ஏஞ்சலோட ரத்தத்தை குடிச்சிடுறான். இப்போ சர்ச்சில் இருக்க முக்காவாசி பேர் அவங்க கையில் இருக்க ரத்தத்தை குடிச்சு ஊர் ஒருத்தவங்கள ரத்த வாந்தி எடுத்து மயக்கப்போட்டு விழுறாங்க. இப்போ மில்லி கீழே இருக்க கன் எடுத்துகிட்டு ஃபாதர் பாலோட தலையிலே சுட்டுறாங்க. இதை பார்த்து கடுப்பான ஏஞ்சல் மில்லியை பிடிச்சிட்டு அப்படியே சர்ச்சு விட்டுட்டு வெளியில் போகுது. இப்போ பேவ் வந்து ஸ்டர்ஜி கிட்ட சொல்கிறா, ஃபாதர் பால் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு, அதாவது இந்த விஷயம்லாம் நடக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும், அதே மாதிரி போய் சர்ச்சை போட்டுட்டேன். அதை கேட்டு ஸ்டர்ஜி போய் இப்போ சர்ச்சை போட்டிடுறான். பேவ் வந்து ஃபாதர் பாலை செக் பண்ணுறா. ஃபாதர் பால் தலையில் அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு, ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கார், அதாவது அவர் இந்த ஏஞ்சல் பிளட்டை குடிச்சனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குணமாயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ரத்தத்தை குடிச்சு மைக்கு போட்டு விழுந்த எல்லாரையும் இப்போ கண் முழிக்கிறாங்க. அவங்களோட கண்ணோட கலர்லாம் மாறுது, எல்லாருக்கும் இப்போ ரத்த வெறி பிடிக்குது. பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கடிச்சு அவங்களோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட சண்டை போட்டு ஷெரீஃப் ஏரின் வாரன் அவங்க அம்மா அண்ட் லீசா இவங்க அஞ்சு பேர் மட்டும் பக்கத்தில் இருக்க ரூமுக்கு தப்பிச்சு வராங்க. அந்த ரூமில் வந்து பேவும் இருக்கிறா. ஏரின் பேவை பார்த்து கேட்குறா, வெளில நடக்கிற கலவரத்துக்கு காரணமே நீ தான், இங்கே வந்து உள்ளே பதுங்கி இருக்கிறியானே. அதுக்கு பேவ் சொல்கிறா, என்ன நீ சுட்டாலும் நான் சாக மாட்டேன், நான் அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி கண் முடிச்சிருவேன்னு. அப்போ ஏரின் வந்து பேவோட வயிற்றுலேயே சுட்டுட்டு சொல்கிறான், நம்ம எல்லோரும் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது, வாங்க நம்ம எல்லோரும் தப்பிச்சு போயிடலான்னு.
நெக்ஸ்ட் பேபி இப்போ கண் முடிக்கிறா, அதாவது அவளை சுட்ட 5 minutes ஆகுது, அவள் இப்போ சர்ச்சுக்குள்ளே வர அந்த இடமே மொத்தம் ரத்தம் வெள்ளமாக ஓடிட்டு இருக்கு. ஏஞ்சலோட ரத்தம் குடிக்காதவங்க எல்லாருமே அந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க, ரத்தம் குடித்தவங்க எல்லாரும் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, ஒரு ஒருத்தவங்களாம் இப்போ கண் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பேபி வந்து ஸ்டர்ஜ் கிட்ட சொல்கிறா கதவை ஓப்பன் பண்ணுன்னு. அப்போ ஸ்டர்ஜ் சொல்கிறான் ஃபாதர் பால் வந்து நம்மளை கதவை ஓப்பன் பண்ணக்கூடாது சொன்னார், அதாவது எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெறி வந்துடுச்சு, எனக்கு ரத்த பசியாக தான் இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஃபாதர் பால் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, அதாவது இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்ணணும்னு நம்மளை ஒழுங்குபடுத்தி தான் அவர் வெளில விடுறதா சொன்னார், அதுக்காக தான் அவர் சர்ச்சையை போட்டு சொன்னார்ன்னு. அதுக்கு பேபி சொல்கிறார் ஃபாதர் பால் தான் அதோட பிளான், கடவுளோட பிளான் அது கிடையாது, கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த சக்தியை கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் இந்த சக்தியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, சொல்ல போனால் இந்த சக்தியை நம்ம உலகம் ஃபுல்லாக பரப்பணும், ஃபாதர் பால் சொல்கிற மாதிரி கேட்டால் நடக்காது, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபாதர் பால் தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கடவுளோட வழியிலே நடக்கலான்னு. இப்போ ஸ்டேஜ் போய் சர்ச்சோட கதவை ஓப்பன் பண்ணுறான், இதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் பாலே கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி தான் தோணுது, அதாவது அவருக்கு இந்த சாங்காவான பெற்றவனே இந்த பவரை எல்லாருக்கும் அவர் கொடுத்து எல்லாரோட கஷ்டத்தையும் அவர் போக்கணும் தான் ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. ஆனால் அவரோட பிளானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபக்ட் அப்டாக தான் இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாத்தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இந்த பேபு பார்த்தீங்கன்னா பியூர் ஈவல், அதாவது சரியான சனியன்னு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபாதர் பாலோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் ஃபுல்லாக பரப்புறது, ஆனால் பேபு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே போட்டு தள்ளுறதையே ஒரு பிளான் போட்டால் போல இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட தான் சீசனோட ஃபினாலே, நான் செம ஈகராக இருக்கேன். ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட பற்றி உங்கள் ஒப்பீனியன், இந்த எபிசோட ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.